வணக்கம், உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்றைக்கி திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 29ஆம் தேதியிலேருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் வந்து வார்ஷிக பிரம்மோற்சவம்ன்றது பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த வார்ஷிக பிரம்மோற்சவத்தில் ஒரு பார்ட்டாக மார்ச் 4ஆம் தேதி நைட் வந்து கருட சேவா வாகனம்ன்றது பிரம்மாண்டமாக நடக்கும். அதே போல் மார்ச் 7ஆம் தேதி வந்து ரதோஸ்தவம் காலையில் நடக்கும். ரதோஸ்தவம் கூட பிரம்மாண்டமாக நடக்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் ஸ்ரீனிவாச மங்காபுரம். நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் திருப்பதி ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி டெம்பிளில் பிரம்மோற்சவம்ன்றது பிரம்மாண்டமாக நடக்கும். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும். நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து திருமலை ஸ்ரீ குமாரதார தீர்த்த முக்கோட்டி. அன்னைக்கு பக்தர்களுக்கு அனுமதி இருக்குது. மேக்சிமம் அன்னைக்கு குமாரதார தீர்த்த முக்கோட்டிக்கு பக்தர்கள் நடந்து போகணும்னு பிளான் பண்ணுறவங்க அர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் காலையில் பாப விநாசம் டேமாண்ட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம்னா அங்கேருந்து பக்தர்கள் நடந்து போகலாம். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபுல் அப்டேட்ன்றது நான் ஷார்ட்லி ஷேர் பண்ணுறேன். அதே போல் பிப்ரவரி 24ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா பௌர்ணமி கருட சேவா திருமலை ஸ்ரீவாரி 4 மாட வீதியில் ராத்திரி 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திருமலை கருட சேவான்றது பிரம்மாண்டமாக நடக்கும். அதே போல் நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 16ஆம் தேதி வந்து ரத சப்தமி. அன்றைக்கி திருமலை 4 மாட வீதியில் ஒரு மினி பிரம்மோற்சவமே நடக்கும். அர்த்த பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க, மினி பிரம்மோற்சவமே நடக்கும். சப்த வாகன சேவான்றது பிரம்மாண்டமாக நடக்கும் அன்றைக்கி. அதே போல் பிப்ரவரி 15ஆம் தேதி 16ஆம் தேதி 17ஆம் தேதி இந்த 3 நாள் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த 3 நாளுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கொடுக்க மாட்டாங்க. பக்தர்கள் வந்து எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனம் இருக்கும் அதில் போய் ஜாயின் பண்ணணும். ஏன்னா க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் மேக்சிமம் இந்த டேஸில், இந்த ரத சப்தமி டேஸில் பக்தர்கள் திருமலை வரணும்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி வந்து அந்த 4 மாட வீதி ஸ்டெப்ஸில் உக்காந்துட்டோம்னா ஒரு மினி பிரம்மோற்சவமே பார்க்கலாம். சுவாமி தரிசனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த டேஸில் பிப்ரவரி 15ஆம் தேதி அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி பிளான் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி வந்து 4 மாட வீதி அந்த ஸ்டெப்ஸில் உக்காந்துட்டு ஒரு மினி பிரம்மோற்சவமே பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்ரீவாரி பக்தர்களுக்காக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஸ்ரீவாரி ஃபேமிலி அண்டர் நம்மளது குரூப் இருக்குது. அதில் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் சர்வதர்ஷனம் டோக்கன் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.